ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிச்சன் செட் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு தேவையான முக்கியமான குக்வேர்ஸ்லாம் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 4 இயர்ஸ் முன்னாடியே என்னோடய தனி செப்பரேட் கிச்சன் செட் பண்ணேன். அதில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட இப்படி குக்வேர்ஸ் வாங்கணும்னு நான் கற்றுக்கிட்ட அந்த ஜேர்னியை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் இந்த வீடியோவில் எந்த மாதிரி குக்வேர் நீங்கள் பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி இருக்கிறது வாங்கக்கூடாதுன்னு ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இப்போது தீபாவளி வரப்போகிறதுனால நிறைய பேர் குக்கிங்க்கு வந்து கிச்சனுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புதுசாக நீங்கள் கிச்சன் செட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற பெண்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து என் அம்மாவோடது. என் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணும் போது இருந்த ஒரு கடாய் இது. இந்த கடாய் வந்து நான் சாம்பார் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, உப்புமா பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பெரிய சைஸ் கடாய் யூஸ் பண்ணுவேன். இது ஏன் நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய்ஸ், இந்த மாதிரி அயன் கடாய்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை பழசுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அந்த காலத்தில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி செஞ்சது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னமும் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க கடாய்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி தான். மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். இது பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா களிமண்ணில் செய்கிறது, ரெட் கலரில் இருக்கிறது வந்து இந்த செம்மண்ணில் செய்வாங்க. ரெட் கலரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அந்த மண்ணோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா மண்ணில் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு நான் இப்போ தான் புதுசாக பழகினேன். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது முதல்ல களிமண்ணில் செஞ்ச பாத்திரம் வாங்கி சமைச்சு பாருங்கள். இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 1 ஹவர் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்து அதில் 1 ஹவர் இந்த பாத்திரத்தை போட்டு வச்சுருந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வெளியும் ரொம்ப கம்மி. இந்த புளிக்குழம்புலாம் வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மூணாவதும் ஒரு கடாய் தான். இது பார்த்திங்கன்னா அயன் கடாய். கண்டிப்பாக ஒரு அயன் கடாய் நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா விலையும் கம்மி தான். இந்த கடாய் வந்துட்டு நல்லா நம்ம ஹீட் வந்து நல்லா தாங்கும். அண்ட் வந்து இதை நான் மெயினாக வந்து இந்த பூரி போடுறதுக்கு, வடை போடுறதுக்கு, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டமுக்கு எல்லாமே வந்து இந்த கடாய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஹீட் வித்ஸ்டாண்ட் பண்ணும். தீபாவளி டைமில் இந்த பலகாரம் சுடுறதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயன் கடாய். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஒரு அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்ட் அயன் முடியலன்னா கூட இந்த மாதிரி அயன் கடாய் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் வந்து அதை சமைச்சிட்டு கழுவி வைக்கும் போது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இல்லை ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணலைன்னா கொஞ்சம் மண் மாதிரி வர ஆரம்பிக்கும், அதனால தான். அது ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க கடாய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அடியில் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நெளிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு வெயிட் கம்மி. இது நான் தெரியாமல் 4 வருஷம் முன்னாடி புதுசில் தெரியாமல் வாங்கிட்டேன். இன்னும் இதை நான் ஏன் வச்சுருக்கேன்னா சும்மா ரசம் வைக்கிறது, ஏதாவது தாளிச்சு விடுறது, இந்த மாதிரி எப்பயாவது எமர்ஜென்சிக்கு நூடுல்ஸ் பண்ணுறது, இதுக்கு மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இதை காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மூடி வந்து வாங்கும்போது எல்லா ஐட்டமுக்கும் வந்து மூடியோடு வாங்காதீங்க. ஏதாவது 1-2 மட்டும் மூடியோடு வாங்கிட்டு அதை மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மூடியும் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு. நான் 4 வருஷம் முன்னாடி வாங்கும் போதுலேருந்து எப்போவுமே அந்த அயன் நான்ஸ்டிக் குக்வேர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 வருஷத்துக்கு மேலே நான்ஸ்டிக் குக்வேர் வராது. நான்ஸ்டிக் பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஸ்டீல் அயன் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா திக்னஸ் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும். ட்ரைப்ளைட் ட்ரிபிள் லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ட்ரிபிள் பிளேயர் வாங்கினா ஃப்ரை பேனுன்னு கிடையாது, கடாய் கூட அந்த மாதிரி நிறையா கேஸ்ட்ரோல்ஸ்லாம் கிடைக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக லாங் லைஃப் வரும். ஆறாவது ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேவையான தோசைக்கல் தான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
கிரானைட் தவா தான் இதை வாங்கினது நான். பட் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டு, ஆல்மோஸ்ட் அயன் மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான்ஸ்டிக் மாதிரிலாம் ஆகலை, நல்லாயிருக்கு. பட் கலர் கொஞ்சம் போன மாதிரி இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப வாஷ் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப வாஷ் பண்ணோன்னா தோசை ஒழுங்காக வராது. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் சோப் போட்டு வாஷ் பண்ணுறதை சொல்கிறேன். மற்ற நேரத்தில் சும்மா தொடச்சி வாஷ் பண்ணி தான், சாதாரணமாக வாஷ் பண்ணி தான் வைப்பேன். எப்போவுமே வந்து தோசைக்கல் வாங்கும் போது ரெண்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க, சப்பாத்திக்கு ஒன்று, தோசைக்கு ஒன்றுன்னு. ஏன்னா சப்பாத்தி போட்டுட்டு அடுத்த தோசை ஊற்றும் போது கஷ்டமாக இருக்கும், தோசை எடுக்க வராது. ஸோ அதனால தான் அண்ட் நான்ஸ்டிக் தவா நான் வச்சுருக்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு கிஃப்டாக வந்தது, அதை நான் வாங்கலை. அண்ட் வந்துட்டு ஒரு தாளிக்கிறதுக்கு கரண்டி எப்போவுமே தனியாக வச்சுக்கோங்க. இது நான் ரொம்ப நாள் முன்னாடி நான்ஸ்டிக்கில் வாங்கினது, ஸோ அதை வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா ஸ்டீல் வாங்காமல் அதுக்கு பதிலாக இந்த காஸ்ட் அயனில் இந்த மாதிரி சின்ன தாளிப்பு கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து குட்டி பேனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த காஸ்ட் அயன், பட் வந்துட்டு ரொம்ப நாள், ரொம்ப ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழிப்பணியார சட்டி கண்டிப்பாக எல்லோரும் வாங்குங்க. ஏன்னா குயிக்காக ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக குழிப்பணியார சட்டியில் பண்ணலாம். இட்லி மாவு இருந்தால் போதும், அதில் வந்து சும்மா தாளித்து விட்டுட்டு குழிப்பணியாரம் பண்ணலாம், இல்லை வெல்லம் கரைச்சி விட்டுட்டு ஸ்வீட்டாக ஒரு குழிப்பணியாரம் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு குயிக்காக நீங்கள் ஈஸியாக பண்ணுற ஸ்வீட் வந்துட்டு குழிப்பணியாரத்தில் பண்ண முடியும். இது நான் நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது, ஸோ நல்லாவே இருக்குது. நான்ஸ்டிக் வாங்குறதா இருந்தால் நல்ல வெயிட்டாக இருக்க ஐட்டமாக பார்த்து வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கர், குக்கரில் வந்துட்டு எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் குக்கர் ப்ளஸ் ஒரு 3 லிட்டர் குக்கர் இதான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போது கோம்போ ஆஃபரில் அலுமினியமில் வாங்கிட்டேன் தெரியாமல். ஸோ 5 லிட்டர் குக்கரை மட்டும் நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி போட்டுட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாற்றிட்டேன். இந்த 3 லிட்டர் அலுமினியம் குக்கர் மட்டும் இன்னும் வச்சுருக்கேன், இந்த தீபாவளி டைமில் இதை மாற்றிடணும் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு, பேஸ் சரியாக இல்லை. ஸோ வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்லாம் வாங்கும் போது நீங்கள் பேஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஆடாது உங்களுக்கு, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். அதோட ஹெல்த்துக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெட்டர்னு சொல்கிறாங்க அலுமினியம் விட. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து கேஸ்ரோல்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பிரியாணி அதிகமாக செய்வோம். ஸோ வந்து பிரியாணி செய்யும் போது, புலாவ் செய்யும் போது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி என்ன வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு, நான் சொன்ன மாதிரியே நான்ஸ்டிக்கில் வந்து கிரானைட் டைப் அது உள்ளே பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் ஃபுல்லாக போயிடுச்சு, 1 இயர் தான் நான்ஸ்டிக்கோட லைஃப் அதோட போயிடும். நீங்கள் நான் அதுக்கு வந்து சிலிக்கான் கரண்டி தான் யூஸ் பண்ணேன், அண்ட் ப்ரெஷ்ஷும் வந்துட்டு சாதாரண ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவேன், கம்பி ப்ரெஷ் போட மாட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ கேஸ்ரோல்ஸ் கண்டிப்பாக தேவை. அதுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரிபிள் லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்குது, அந்த மாதிரி கேஸ்ரோல் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மாற்ற வேண்டிய லிஸ்ட்டில், ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி அல்வா அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி பெரிய கடாய், பெரிய கேசரோல். அடுத்து இது பார்த்திங்கன்னா இது பேசிக்காக நம்ம கத்தி வந்து எல்லோரும் பெரிய ஃபுல்லாக ஒரு செட்டாக வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்குறத விட ஒரு 4-5 கத்தி தான் நமக்கு தேவை. இது பார்த்திங்கன்னா இது பிரெட் நைஃப்னு சொல்லுவாங்க, நான் வந்து பேக்கிங் நிறையா பண்ணுவேன், ஸோ வந்து அந்த பிரெட் நைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நைஃப் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன், அண்டு வந்து தேங்காய் உடைக்கும் போது அந்த கத்தி யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா காய்கறி நறுக்கிறதுக்கு இந்த சின்ன கத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக 4-5 வச்சுருப்பாங்க ஒரே இதில், அதெல்லாம் தேவையில்லை, இது ஒன்றே ஒன்று இருக்கிறது மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும், இந்த ஒரு பிளேட் இருந்தாலே போதும், நல்லா தோல் சீவு வரும். அண்ட் வந்து லெமன் ஜூஸ் புளிகிறது இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குங்க, பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சாப்பர், இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப நாள் சில டிப்ஸ் வந்து ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க, சொன்னதே சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன் நான் சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அது யூஸ்ஃபுல், அதனால தான் வந்து நான் சொன்னது சில சமயம் சொல்கிறேன். இந்த சாப்பர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பொரியலுக்கு காய் நறுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்,
இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ரீசெண்டாக வாங்கின சாண்ட்விச் மேக்கர். எங்கள் வீட்டில் சாண்ட்விச்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு குயிக் ஸ்நாக்காகவும் இருக்கும். அதில் சில சமயம் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் குயிக்காக வந்து பண்ணிவிடுவேன். சாண்ட்விச் மேக்கர் வந்துட்டு இதில் சாண்ட்விச் மட்டும் பண்ண மாட்டோம், டோஸ்ட் பண்ண பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கும் இதே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து சாண்ட்விச் பிடிக்கும், பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க அடிக்கடி அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் கடையில் போய் பார்த்து வாங்கினது தான். ஒருவேளை நான் அமேசானில் வாங்கினது இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்கும். அடுத்தது வந்து இதுவும் வந்து நான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து மெஷரிங் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி சமைக்கும் போது கரெக்டாக அளவாக சமைக்கலாம், ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு மெஷரிங் ஸ்பூனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெஷரிங் ஸ்பூன் வந்து 250 சம்திங் தான் நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டுமே சேர்த்து செட்டாக கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் இருக்கும். அதில் வந்துட்டு கிச்சன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஐட்டம்ஸும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுல். மிக்சிங் பவுலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அப்புறம் ஸ்டீல்லலாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் விட இந்த போரோசில் கிளாஸில் பண்ணது. இது பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் தான் வாங்கினேன். அமேசான்லேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த போரோசில் மிக்சிங் பவுல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கேக் பேட்டர் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன். நல்லா கோல்டும் வித்ஸ்டாண்ட் பண்ணும், ஹீட்டும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். நீங்கள் வந்து இந்த தோசை பேட்டர்லாம், கொஞ்சம் தோசை பேட்டர்லாம் எடுப்போம் பண்ணுவோம் இல்லையா, ரவா தோசை அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் மிக்சிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது கண்டிப்பாக மிக்சிங் பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வாங்குங்க. நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கிளாஸ் பவுல். அடுத்து பார்த்திங்கன்னா கெட்டில். இந்த மாதிரி நம்ம சீசனில் வந்துட்டு கண்டிப்பாக சுடு தண்ணி தினமும் தேவைப்படும். ஸோ வந்து கெட்டில் இருந்தால் டக்குன்னு ஈஸியாக சூடு பண்ணிடலாம். ஸோ வந்து கிச்சனுக்கு வாங்கும் போது கண்டிப்பாக கெட்டில் வாங்குங்க. நான் மாற்ற வேண்டியதில் இதுவும் ஒன்று, ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடியில் இருக்குது, ஒரு கிஃப்டாக வந்தனால நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த தீபாவளிக்கு நான் இந்த கெட்டிலும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன மாத்திரேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அப்புறமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளி டைம்ங்கிறனால இதுவும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் நிறைய எல்லா டைப் ஆஃப் முறுக்கு புளியறது இருக்கிறதுலையா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண வந்தது என்னென்னா, இப்போ புதுசாக வந்திருக்கு, மேலே கீழே பிடிச்சிட்டு மேலே சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒத்த கையால் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாத்தையும் விட பழைய மாடலில் இருக்க இந்த முறுக்கு அச்சு தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஜஸ்ட் 4 ப்ரொவிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இது 4 தான் தேவைப்படும். ஒன்று முறுக்கு புளிகிறதுக்கு, ஒன்று இடியாப்பத்துக்கு, இன்னொன்று வந்து ரிப்பன் பக்கோடா பண்ணுவோம், இன்னொன்று ஸ்டாரில் முறுக்கு பண்ணுவோம். இது 4 தான் தேவைப்படும். மற்றதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஆனால் அவ்வளோ தேவைப்படாது. இதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரூ பண்ணுறது, கீழே மட்டும் ஸ்க்ரூ பண்ணால் போதும், மேலே நீங்கள் போட்டு அதுவே வந்து நல்லா ஹெவியாக இருக்கனால ஈஸியாக அமைகிடும். அதை விட பார்த்திங்கன்னா இது விலை கம்மியும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சி. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி 2-3 மிக்சி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் சொல்கிறேன், இந்த ஃபிலிப்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதை வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை, ஆசிர்வாத் காம்படிஷன் ஒன்று நடந்தது, அதில் வின் பண்ணதுக்கு ப்ரைஸாக கிடச்சிது. பட் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருந்தது இருக்குது. இது வரைக்கும் நான் 3 மிக்சி யூஸ் பண்ணியிருக்கேன், இது 4வது மிக்சி. இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. இதோட 3 ஜார்ஸ் தான். அண்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, 3 ஜாருமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரப்பர் மட்டும் தான் ஒரு டைம் லூஸ் ஆனிச்சு, அதை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 50 ரூபீஸ் ஆனிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணேன். மற்றபடி சூப்பராக இருக்குது இந்த ஃபிலிப்ஸ் மிக்சி. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பால் காய்ச்சறதுக்கு பாலுக்கு தனியாக ஒரு பேன் வாங்குங்க. அடியில் காப்பர் பாட்டம் இருக்கிறதா அண்ட் வந்து அடிப்பகுதி வந்து ஹெவியாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ரொம்ப லைட்டாக இருந்தால் ஈஸியாக தீஞ்சு போயிடும். ஏன் பாலுக்கு தனியாக பாத்திரம் வாங்குங்கன்னு சொல்கிறேன்னா, பால் காய்ச்சறதுல வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் அதோட வரும். ஸோ வந்து பாலுக்கு வந்து எப்போவுமே தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.